ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே உடம்பு வலி அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு, கை கால் வலியெலாம் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. என்னால் சுறுசுறுப்பாக நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது எனக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு டேப்லெட்ஸ்லாம் நிறைய எழுதி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், சரி நம்ம எப்படியாவது டெய்லியும் ஒரு 10 நிமிஷமாவது வெயிலில் உட்காந்துருணும் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் உட்காந்துருப்பேன். இப்போ அந்த டைமில் தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் மார்னிங் வந்து உங்கள் பிஸி டைம்லாம் ஒதுக்கிட்டு ஒரு 10 நிமிஷமாவது வெயிலில் இருங்க. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டேப்லெட்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டினேன்ல ஒரு ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன், இது வந்து பாவக்காய். பாவக்காய் வந்து உப்பு தண்ணியில் வந்து சோக் பண்ணிவிட்டு நான் வந்து காய வச்சுருக்கேன். இது வந்து கோவக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு. உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா சுகர் பேஷண்ட் கம்பல்சராக இதெல்லாம் வாங்கி அட்லீஸ்ட் அவங்களுக்கு வீக்லி ட்வைஸ் அது பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நான் இது வந்து சிப்ஸ் போடுறதுக்காக பண்ணி வச்சுருக்கேன். சிப்ஸ் எப்படி போடணும் என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.